வணக்கம். இந்த விண்வெளி தத்துவத்தை பயன்படுத்தி விண்வெளி ஆற்றலை பயன்படுத்தி நீம உணவுகளை பயன்படுத்தி வெங்கடேசன் ஆய்வு செய்த 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக வெங்கடேசன் ஆய்வு செய்த திருக்குறளில் நீர் மருத்துவம் இருக்கிறது என்பதை வேர்ச்சொல் ஆராய்ச்சி செய்து உலகத்து அறிவித்த வெங்கடேசன் சொன்ன இந்த மருத்துவத்தை நம்பித்தான் நாம் உயிர் வாழ வேண்டும். பரிணாம அறிவியல் என்பது அனைவருக்கும் ஒன்றை மட்டும் விளங்க வைக்காது. அது பசி என்கிற துன்பத்தை, ஒரு போலி துன்பத்தை கொடுத்து, ருசி என்கிற போலி துன்பத்தை கொடுத்து அவருடைய மயமயக்கத்தில் வைத்துவிடும். அரசியல்வாதிகள் அந்த மயக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மதவாதிகளும் மயக்கத்தை கொண்டு கொண்டே இருப்பார்கள். சாதியவாதிகளும் அதை கொடுத்து கொண்டு இருப்பார்கள். இதிலிருந்து தப்பித்து போகிறதான் நம்மளுடைய கொள்கை முறை. எல்லா உயிரினங்களுமே தகவித்துக் கொள்வதற்கும் தப்பிப்பதற்கும் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்கின்றன. அப்படி மேற்கொண்டதை தான் இந்த மனிதன். ஒரு ஓரறிவிலிருந்து தொடங்கி, திருவாசகம் சொன்ன ஓரறிவிலிருந்து தொடங்கி, தொல்காப்பியன் சொல்கின்ற ஓரறிவு தொடங்கி, கடைசியில் நாம் 7ஆம் அறிவை பெறுகின்ற மனிதனாக மாறியிருக்கிறோம். கல்லும் மண்ணும் தான் மனிதனாக மாறியிருக்கிறது என்பது வெங்கடேசன் மிகப்பெரிய ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை சொல்லியிருக்கிறார். அவர் கண்டுபிடித்த செய்திகள் தான் என் பின்னால் இருக்கின்றன. அது வந்து கொண்டிருக்கிறது. கடை கொட்க செய்வது ஆண்மை, இடைக்கொட்கின் ஏடா விழும்பை திரும்பும். கடை கொட்க சேர்க்கத்தக்க ஆண்மை. ஈர்ப்பு விசையை பற்றி சொன்னவர் வெங்கடேசன். அவருடைய கருத்துக்களை பின்பற்றியும் பல விஞ்ஞானிகள், உலகம் தழுவிய பல விஞ்ஞானிகள், இந்தியாவைச் சேர்ந்த பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். தெலுங்கானாவைச் சேர்ந்த விஞ்ஞானி அவர் கூட வெங்கடேசன் சந்தித்திருக்கிறார். 1-8 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரும் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற உற்பத்தி ஈடுபட்டிருக்கிறார். அவரும் வெங்கடேசனை சந்தித்திருக்கிறார். அவருக்கு உதவி செய்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் என்னுடைய சொந்த முயற்சியை நம்பியும், எனக்கு அருகாமையில் இருக்கிற ஆராய்ச்சி பட்டை நம்பியும், சாமியப்பன் பட்டறை என்று சொல்வாங்க, புகழ்பெற்ற பட்டறை, அந்த பட்டறையும், அந்த பட்டறையினுடைய உரிமையாளர் சாமியப்பன், அந்த பட்டறையினுடைய உரிமையாளர் பழனிசாமி, இவர்கள் நம்பி தான் அந்த ஆராய்ச்சி தொடங்கியிருக்கிறது. இன்னும் பல பேர் ஆய்வு உதவி செய்கிறார்கள், கருவிகளுக்கான உதவி செய்கிறார்கள். ஈர்ப்பு விசை மின்சாரம் வருவதற்கு, அது வந்ததுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்லுவேன். அது வந்து நான் பல முறை சோதித்து பார்த்து பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லுவேன். இப்பொழுது நாம் உலகத்தை அச்சுறுத்துகின்ற பல நோய்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. ஆதார் அடிப்படையை வைத்து கொண்டு எதிர்ப்பூசி செலுத்துகிறார்கள். சில பேர் இயற்கையை பின்பற்றி வாழ்கிறார்கள். அலோபதியை பின்பற்றியவர்கள் இருக்கிறார்கள். இயற்கை உணவுகளை பின்பற்றி வாழ்கின்ற இருக்கிறார்கள். சித்த மருந்துகளை பின்பற்றி வாழ்கின்ற இருக்கிறார்கள். நான் நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழ கடமைப்பட்டிருக்கிற காரணத்தில் நாம் எதையும் நாம் சாதிக்க முடியும். பசி என்பது ஒரு வகையான போலி, அது எச்சம் என்று ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நமக்கு பதிவு செய்தார். திருவள்ளுவர் கூட அந்த அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லைங்கிறார். திருமூலரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கிறார். நாம் இயற்கை ஆற்றலை ஆகாயத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இயற்கை ஆற்றலை சூரியனிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இயற்கை ஆற்றலை நாம் சூரியனிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும், விண்மீன்களிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். சூரியன் என்பது ஒரு விண்மீன் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற முறைக்கு பெயர் தான் நியம முறை. விண்வெளியிலிருந்து வருகின்ற சக்தி எடுத்துக்கொண்டு வாழ்வதுதான் நியம முறை. உள்தூய்மை செய்து சக்தியை எடுத்துக்கொள்கின்ற முறை தான் நியம முறை. ஆக உள்தூய்மை செய்கின்ற பொழுது நமக்கு பல்வேறு வகையான ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றன. தனித்தேங்கிற தன்மை கிடைக்கிறது, சுறுசுறுப்பு தருகிறது, புதியன கண்டுபிடிப்பதில் ஆர்வத்தை காட்டுகிறது. சரி, நான் வெறும் புத்தகத்தை காட்டியதை விட செய்முறை என்ன? இந்த புத்தகத்தில் சொல்லுகின்ற ஒரே ஆசிரியரை தேர்வு செய்து, அவர்கள் சொல்லுகின்ற கட்டணத்தை கொடுத்து, அவருடைய சேர்ந்து சென்று படித்தால் மட்டும்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட முறையில் இயற்கையாக இலவசமாக முயற்சி செய்யறவும் முயற்சி செஞ்சிட்டே இருக்கலாம். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் தெய்வத்தை குளிதரும். ஆனால் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு மதிநுட்பம் வேண்டும், நூல் வேண்டும், அதிநுட்பம் யாவில முன்னிற்பவை. நூல் என்றால் வழிகாட்டுதல் என்று பொருள். நூல் என்றால் தத்துவம். நூல் என்றால் வழிகாட்டுகின்றது என்று பொருள். ஒரு நூலை பிடித்து நூல் பிடிச்ச மாதிரி போவாங்க. நூலை பிடித்து கொண்டு போய் கரை சேர்க்கலாம். நூலை பிடித்து கொண்டு அடையாளம் காணலாம். நூலை வைத்து கொண்டு அடையாளமிடலாம். ஆக இங்கே வழிகாட்டுதலும் ஒரு காரணம் இருக்கிறது, உண்மை நூலும் ஒரு காரணமாக இருக்கிறது. என்னோட ஆசிரியருக்கு 2 வகையான உண்மை நூல் கிடைத்தன. ஒன்று ஜெர்மன் மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, சரி குறைந்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டது.
இது சரிக்குறந்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு உடம்பில் ஏற்படுகின்ற எல்லா நோய்களுக்கும் தீர்வு காண்பது எப்படி? இன்னொன்று, திருவள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த நீர் மருத்துவம், 942 குறளில் நீர் மருத்துவத்தை பற்றி வெங்கடேசன் சொல்லியிருக்கிறார். அதை வைத்து கொண்டு நம்ம எப்படி, ஆக இந்த நீர் மருத்துவம் எங்கே இருக்கிறது, ஜீரநீர்னால் என்ன, அது எப்படி அமைதிப்படுத்துவது, பிறவி நோயினா என்ன என்பதெல்லாம் இதில் இருக்கிறது. 3 அதிகாரத்தில், 3 தத்துவத்தில், 3 பாடத்திட்டத்தில் இருக்கிறது. 3 பாடத்திட்டத்தில் அதெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்குது. புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ள நெல்மலமாக்கில் உறுப்பு சீவுக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷடையோனே என்றெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். 3 பாடத்திட்டத்தில் நீர் உணவு முறை வருகிறது. டாக்டர் அர்னால்ட் லெக்ரேட் அவர்களின் மூக்கஸ்லஸ் கேட்கலிங் சிஸ்டம் சிலேப்பும் இல்லாத உணவு முறையில் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீர் உணவு முறைக்கும் உள்ள தொடர்பு. நீர் உணவு முறை திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. சளி குறைந்த உணவுமுறை என்பது அர்னால்ட் லெக்ரேட் என்கிற மாபெரும் விஞ்ஞானியில் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த 2 தத்துவத்தை அடிப்படை வைத்து தான் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி ஆய்வு செய்தார். சரிங்களா? ஆக இந்த புத்தகத்தை அவங்க படிக்காமல் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த புத்தகத்தின்படி தான் இனிமேல் உலகம் இயங்கும். வேறு யாராவது இந்த புத்தகத்துக்கு இணையாக வேறு யாராவது இருந்தால் நான் பணிவோடு ஏற்றுக்கொள்வேன். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. நான் அவர்களை பணிவோடு ஏற்றுக்கொள்வேன். பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்க சக்தியில் வாழ்கின்ற தன்னைத்தானே முயற்சி சென்று மேலே வருகின்ற ஒரு சிறப்பை காட்டிலும் தொட்டால் நலமாகும் தொட்டால் குணமாகும் என்று யாராவது சொன்னால் நான் ஒத்துக்கொள்வேன். ஆனால் அதை நிரூபிக்க தயார் இல்லை யாருமே. இது அப்படி இல்லை. படிப்படியாக பரிணாம அறிவு அடிப்படை கொண்டு, எண்களை அடிப்படை கொண்டு, தத்துவத்தை அடிப்படை கொண்டு, என்னென்ப ஏன எழுத்தென்ப என்பதைப் போல இரண்டையும் அடிப்படை கொண்டு நாம் செய்கின்ற முயற்சியாகும். ஆக என்னுடைய ஆசிரியர்கள் குரு என்று சொன்னால், ஆசிரியர் என்று சொன்னால், முதலில் 95 விழுக்காடு ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் லெக்ரேட் தான் என்னுடைய ஆசிரியருக்கு குருவாக இருந்தார். அதுக்கு பிறகு திருவள்ளுவர். இரண்டு பேருமே நூல்வழி ஆசான்கள் தான். ஆனால் தைரியமாக ஆராய்ச்சி செய்தார். அந்த அர்னால்ட் லெக்ரேட் என்பவர் தனக்கு கொடிய நோய் ஏற்படுகின்ற பொழுது, கொடிய நோய் ஏற்படுகின்ற பொழுது சிறுநீரக பழுது ஏற்பட்டு சிறுநீர் வந்து கடுமையான சகுப்புத்தன்மையாக கடுமையான கரிஞ்சவு தன்மையில் போகின்றபோது உடம்பு கெட்டு அழுகி போய் பல்வேறுகான இறைச்சி முட்டை பால் வெளியில் தின்று எல்லாம் அழுகி போய் கடுமையாக வெளியேற்றுகிறது. அதை பார்த்து பயந்து போய் பிறகு ஒரு திராட்சை ரசத்தை சாப்பிட்டு குணமாக்கியதாக வரலாறு காட்டுகிறது. நீங்கள் அர்னால்ட் லெக்ரேட் ஜெர்மனி மருத்துவர், மூக்கஸ்லஸ் டயடிகளிக் சிஸ்டம் அண்டு ரேஷனல் ஃபாஸ்டிங் என்ற நூலை மட்டும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ஆகினால் எனக்கு ஒரு ஆசிரியர் என்று சொன்னால், யாராவது குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அர்னால்ட் லெக்ரேட் அவர்களின் ஃபாஸ்டிங் சம்பந்தமான அவர் செய்த ஆராய்ச்சிகள் எனக்கு 95 விழுக்காடு நம்பிக்கையை தந்தன, ஞானத்தை கொடுத்தன. 5 விழுக்காடு செய்திகள் திருக்குன்றத்து கிடைத்தன. நீரணு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு விவரிக்கிறேன். காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். வெங்கடேஷ் என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன். அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன். காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டி நீரை இயன்றவரை அருந்தவும். ஜீரே பூ ஃபில்டர் வாங்கி வைத்துக் கொள்ளவும் அல்லது செராமிக் ஃபில்டர் வாங்கி வைத்துக் கொள்ளவும் உபயோகித்து பாக்டீரியா நீக்கிக் கொள்ளவும். கொதிக்க வைத்த நீர் வேண்டாம். காலை 9 மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட வாடையுடன், அது துர்நாற்றத்துடன் அசுத்தமாக பிரிவதை நீங்களே உணர்வீர்கள். முதல் நாளே உணர்வீர்கள். பிறகு 10 மணி அளவில் உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிங்கள். ஏதாவது உணவு பழக்கத்தை ஆரம்பிங்க. நீரை மட்டும் மருந்தாருங்க. 10 மணிக்கு மேலே ஏதாவது உணவு பழக்கம் செய்யுங்க. அசை உணவை பெரும்பாலும் ஒதுக்கிவிடுங்கள். பாலும் அசை உணவு தான். பால் மூக்கஸ் ஃபார்மிங் டயட் இதில் முதன்மையானது என்று டாக்டர் அர்னால்ட் லெக்ரேட் சொல்கிறார். பால் யார் அருந்தினாலும் கொடுமையான நச்சுத்தன்மை உடம்பு ஏற்படும். கடுமையான மூட்டு வலி, முழங்கால் வலி, மூளை வளர்ச்சி, எலும்பு தேய்மானம், இதெல்லாம் பால் குடிக்கும்போது நிறைய வரும். புரியுதுங்களா? பாலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. விட்டிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமரி அப்பான் ஃபுட். ஆரோக்கியம் என்பது நேரடியாக மறைமாகவும் உண்ணுமாகறத்தை பொறுத்ததல்ல. ஆகினால் இதெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு எடைக்கறி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மலக்குடலை சுத்தம் செய்கின்ற இனிமக்கறி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். காலை முதல் மாலை வரை அருந்துங்க. இடையில் உணவு பழக்கம் 10 மணி 11 மணிக்கு நீரை அருந்தலாம். அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாலை வரைக்கும் உணவு பழக்கத்தை நீரை மருந்தாக கருதிட்டு வாங்க. மாலை ஒரு வேளை நாளாக நீர் உணவு பழக்கத்தை மதியம் வரை மாலை வரை நீட்டிக் கொள்ளுங்கள். உங்களை ஒரு நாள் முழுப்பட்டையும் போடப் போவதில்லை. ஒவ்வொரு நாளும் நீர் உணவு முறைக்கும் வரும் பொழுது ஒரு சப்பாத்தியும் வேக வைத்த
வேக வைத்த காய்கறிகளையும் சாப்பிடவும். உப்பு குறைவாக போட்டுக்கொள்ளுங்கள். சில காரணங்களுக்காக பழங்கள் வேண்டாம். அவை வேகமாக விஷத்தை இழுத்து கட்டியாக மாறி மலம் வெளியேறும் பாதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் எடை குறைந்து கொண்டே வரும். சில மாதங்களில் இடத்தை எடை அடைந்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் மேற்கொண்டு எடை குறையாது. எனக்கு 62 கிலோவில் என் எடை நிற்கிறது. அது அதே சமயம் உடல் சுத்தமாகிவிட்டது என்று பொருள். சுத்தமான உடலில் சிறுநீர் வெளியேறும் மிகவும் குறைந்துவிடும். உடலில் உள்ள எல்லா நோய்களும் மறைந்துவிடும். உடலின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் நன்றாக உணரப்படும். எல்லோரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வியை நானும் இப்போதே சொல்லிவிடுகிறேன். கவனமாக கேளுங்கள். உடல் உழைப்பு நீர் உணவுகளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? ஆஃபீஸ் ஒர்க், டீச்சர், ஷாப் ஓனர் முதலான பல தொழில்களை சாதாரண தொழில்களில் உள்ளவர்கள் வேலை பார்த்து கொண்டே நீர் உணவு பழக்கத்தை மேற்கொள்ளலாம். எந்த தொந்தரவும் இருக்காது. நான் எல்ஐசி வேல்யூவராக இருந்து நான் இதை செய்தேன்கிறார். வெங்கடேசன் வந்து எல்ஐசி வேல்யூவராக இருந்திருக்கிறார். எதிர்பாராத விதமாக கடிமான உழைப்பு, நீண்ட தூர பயணம், டிராக்டர் ஓட்டுதல், மரமெட்டுதல் முதலியன செய்ய வேண்டியிருந்தால் இதற்கு இரண்டு விதமாக பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவது, பேசாமல் சாதாரண உணவு, அதாவது சப்பாத்தியும் வேக வைத்த காய்கறியும் சாப்பிட்டு விட்டு கடுமையான உடல் உழைப்பை மேற்கொள்ளலாம். பிறகு மறுபடியும் நீர் உணவை தொடருங்கள். உங்கள் முன்னேற்றம் தாமதிக்கப்படும் என்பதை தவிர வேறு எந்த குறைபாடும் ஏற்படாது. 100 முறை தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், தவறில்லை. ஆனால் 100 முறை தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யலாம், தவறில்லை. ஆனால் மறுக்கப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டாம். அவைகளை சுத்தப்படுத்துவது கடினம். நீண்ட உணவு, நீர் உணவு அனிமா லகிமா போன்ற அஷ்டமா சித்திகளுக்கு அடிப்படையே என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய இந்த தொற்றுநோயை நான் எப்படி குணமாக்குவது? ஆக வெங்கடேசன் சொல்கிற மாதிரி நான் காலை முதல் மாலை வரை நீர் மருந்தாக இருந்துவேன். 10 மணிக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச ஏதாவது உணவு பழக்கத்தை பின்பற்றுவேன். இப்போ மாலையில் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சாயங்காலம் ஒரு வேக வைத்த கீரை, ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு நான் பார்த்து தூய்மை செய்வேன். என் உடல் இழைத்து கொண்டு வரும். இந்த தொற்றுநோய் நான் விடுதலை பெற்று விடுவேன். இந்த மாதிரி பயிற்சி பெற்றவங்களை சந்தித்து பாருங்கள். இந்த புத்தகம் தான் எனக்கு இறுதியானது. ஆங்கிலத்தில் வர இருக்குது, தாமதமாகி இருக்கிறது. இது கால் நூற்றாண்டுக்கு மேலாக பல்வேறு வடிவங்களாக மாறி வந்திருக்கிறது. கோவை விஜயா பதிப்புகள் கிடைக்கிறது, வாங்கி படிச்சுக்கோங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தமிழ் தெரிஞ்சவங்க தான் தப்பிக்க முடியும். தமிழ் தெரியாதவங்க தப்பித்துக்க முடியாது. தமிழ் எழுத தெரிஞ்சுக்கணும், தமிழ் பேச தெரிஞ்சுக்கணும், தமிழ் படிக்க தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் நோயற்ற வாழ்வு வாழ முடியும், வேற ஒவ்வொருவரும் வாழ முடியாது. மேற்கு நாட்டு சித்தாந்தம் என்பது அது வந்து விலங்குகளுக்கு பொருந்தும் தவிர மனிதனுக்கு பொருந்தாது. கிழக்கு நாட்டு சித்தாந்தம் மேற்கு நாட்டு சித்தாந்தம் இணைக்க முயற்சி செய்கிறது. இணைப்பு பாலமாக இந்த நீர் மருத்துவம் இருக்கிறது. இணைப்பு பாலமாக இந்த காற்று மருத்துவம் இருக்கிறது. இணைப்பு பாலமாக சரி குறைந்த மருத்துவமாக இருக்கிறது. இணைப்பு பாலமாக திருவள்ளுவர் பரந்துவிட்ட நீர் மருத்துவம் இருக்கிறது. அது வெங்கடேசன் வெடிக்கொண்டு இருக்கிறார். தன் உயிரை பணைய வைத்து 100 கிலோ ஏறத்தாழ 98 கிலோ இருந்த உடல் எடையை 62 கிலோவாக மாற்றியவர். ஆகினால் நம்பிக்கை வைங்க, மேற்கொண்டு முயற்சி செய்யுங்க. 6 மாத பயிற்சி முறை இருக்கிறது. வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ளலாம், என்னுடைய இருந்து கற்றுக்கொள்ளலாம். விருப்பம் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இலவசமாக எதுவும் கிடைக்காது. இலவசமாக ஒன்றே ஒன்று கிடைக்கும். இந்த புத்தகத்தை வாங்கி நீங்களே செஞ்சுக்கலாம். வேறு எந்த வகையிலையும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் வரும். நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் வெற்றி அடைந்தாலும் பிறர் யாருக்கும் சொல்லித்தர முடியாது. இதுக்கெல்லாம் முறையான கல்வி வேண்டும். 6 மாதம் செயல்திட்டம் வேண்டும். 6 மாதம் பதிவேடு வேண்டும். 6 மாதம் உணவுகளை மாற்றி மாற்றி அமைக்க வேண்டும். மனதை ஏமாற்றுவது சாதாரண விஷயம் இல்லை. மனத்தை ஏமாற்றி ஏமாற்றி மாற்றிட்டே போகணும். இப்போ இங்கே நிறைய மாணவர்கள் இந்த பயிற்சி கட்டவங்க தப்பிச்சு விடுக்கிறாங்க. கோடிக்கணக்கான ₹ கொடுத்தும் இதை கற்றுக்கொள்ளலாம் என்று தான் சொல்கிறார்கள். தவிர இலவசமே இதை கற்றுக்கொள்ளணும் யாரும் சொல்லவே இல்லை. எப்போ எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. பண்டமாற்று முறையை தான் இது சாத்தியம். குருகுல் கல்வியும் பண்டமாற்று முறையும் குடபோல முறையும் தான் சாத்தியம். வரை எதுலேயுமே சாத்தியம் இல்லை. இப்போ சொல்லக்கூடிய எல்லா கல்வியுமே எழுத்து வெறும் காகிதத்தால் முறை. அதனால் வந்து 1000 முறை நீங்கள் படிச்சுக்கலாம். இலவசமாக நீங்கள் கல்லூரி சேர்ந்து படிக்கலாம். இலவசமாக எல்லாம் பேருந்து இலவசம் எல்லாம் இலவசமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் ஆரோக்கியம் என்பது இலவசம் கிடைக்காது. அது மனமும் உடலும் சேர்ந்து இயற்கை சென்று தத்துவ முறை இயற்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு செய்கின்றவர்களிடம் மட்டும்தான் இது கிடைக்கும். அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து இந்த புத்தகத்தை பின்பற்றி வாழ்கின்ற மக்களை சந்தித்து அவர்களோடு இருந்து கற்றால் நீங்கள் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.